சாது சுந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், பஞ்சாப் மாநிலத்துல சுராம்பூர் என்ற இடத்துல தோன்றியவர், பிறந்தவர். நான் அந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன். மூணு நாள் அங்க தங்கி நான் ஊழியம் செய்திருக்கிறேன். சாது சுந்தர் சிங் மெமோரியல் சர்ச் அங்க அவர் பிறந்த இடம், இயேசு அவருக்கு தரிசனமான அந்த இடம், அதெல்லாம் நேரடியா நான் பார்த்திருக்கிறேன். அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, இரத்த சாட்சியாக மறிப்பது சுலபம், ஆனால் இரத்த சாட்சியாய் வாழ்வதற்கு அனுதினமும் மறிக்க வேண்டும். இரத்த சாட்சியாய் மறிப்பது சுலபம், ஏன் ஒரு ரெண்டு நிமிஷம், ஒரு ஐந்து நிமிஷம் இல்லையா? அந்த வேதனை சொல்றாங்களா, ஒரு நிமிஷம் எரிக்கிறாங்களா, அஞ்சு நிமிஷம் வெட்டுறாங்களா, ஒரு செகண்ட் தான், அடுத்த செகண்ட் பரலோகம். ஆனால் இரத்த சாட்சியாய் வாழ்வதற்கு அனுதினமும் நாம் சுயத்திற்கும் பாவத்திற்கும் பெருமைக்கும் சாக வேண்டும், சாக வேண்டும். பெருமை சாகும், சுயம் சாகணும். இந்த சாட்சியை குறித்து நான் கேள்விப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இதான் பக்குவப்பட்ட, வளர்ந்த, முதிர்ச்சி அடைந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அது வந்து தாய்ப்பாலை குடிக்கிறது, தாய்ப்பால் தான் அதுக்கு சிறந்த உணவு. 10 வருஷம் கூட அப்படியே இருக்க முடியுமா? சாப்பாடு சாப்பிடணும், கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. வளர வளர அது வளர வளர நல்லா சாப்பிடுது. அப்புறம் நல்லா வளர்ந்த பிறகு, ஐயோ என்னடா உள்ள தோன்றான் குறையான் சொல்ற அளவுக்கு அவரை சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அப்போ குழந்தையா இருக்கும்பொழுது போலவே ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சியில கண்டத ஸ்பிரிச்சுவல் அப்ரோச்சிங், ஞானப்பாலாகி வேத வசனத்தை படிக்கிறோம், ஜபம் பண்ணறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர 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 கடினமான ஆகாரம், சோறு பிரியாணி பரோட்டா எல்லாத்தையும் சாப்பிடுறோம். அது போல ஆழமான அனுபவங்கள், ஆழமான சத்தியங்கள் கேட்டு பலப்படணும். சோதனை துன்பம் வர்றப்பதான் அந்த வசனம் நமக்குள்ள ஆபரேட் ஆகும். அல்லேலூயா. நல்லா இருக்கிறப்ப எல்லாம் நல்லதா இருக்கும்.